சாய் ஜெயம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் பல அனுபவம் வாய்ந்த ஃபேஸ் ரீடிங், அதாவது முக லட்சணத்தை பார்த்து தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லாமல் உலக மக்கள் அத்தனை பேரோட பிரச்சனைகளை அந்த முக லட்சணத்தை பார்த்தே கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு சொல்லிட்டு இருக்கிற மாங்காட்டில் இருக்கிற முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிஜியை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆடி முதல் நாள் அம்மன் வழிபாடு பத்தி சொல்லுங்களேன். நல்லது. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெய காளி, ஜெய ஜெய காளி, ஓம் காளி ஜெய காளி, ஸ்ரீ தட்சிண காளி. எல்லாம் வல்ல என் தாய், எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆடி முதல் நாள், அதில் ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆடி முதல் நாள்னாவே அது ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னே அங்கங்கே கோயிலில் விழ ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஆடி முதல் நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கோயில்களையும் வணங்குறது, தொழுகிறதுலாம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவாங்க. ஆடி வந்தாவே பெயிண்ட் அடிக்கிறோம், பெயிண்ட் அடிப்பாங்க, சுண்ணாம்பு அடிக்கும், சுண்ணாம்பு அடிப்பாங்க, திருக்கோயில்கள்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த புராதன விஷயத்தை தூய்மையாக்குற விஷயம் அதுலேயும் முதல் ஆடி முதல் நாள்றது. அடுத்து 30 நாள் நம்ம கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ, அத்தனை பேரும் ஆடி முதல் நாள் வந்திருக்கு, நம்ம தெய்வத்தை போய் பார்ப்போம். அதுக்காக காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு பயணம் பண்ண முடியுமாண்ணா? அப்படி அல்ல. நம்ம ஊரில் இருக்கிற தாய், நம்முடைய குல தெய்வம், கிராம தெய்வம், எல்லை தெய்வம், காவல் தெய்வம், இப்படி நிறைய சின்ன சின்னதாக பிரித்து கொடுத்துருப்பாங்க எளிமையாக வணங்குறதுக்கு. நம்ம பெரியவங்க எல்லாருமே பெருசாக பண்ண முடியாதுல்ல, அதனால் சின்னதாக பண்ணுறதால சின்ன கடவுள் ஆகிடாதது. சக்தி ஒன்று தான், அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலையில் வாழக்கூடிய விதத்தில் அதை வணங்குறோம், அவ்வளோதான் விஷயம். சரியா? அப்படி கோயிலுக்களுக்கு தான் போகணுமானா, இந்த ஆடி மாதம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, அதற்கு முன்னாலே வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களெலாம் எடுத்து தூக்கி போடுங்க. உதவாத பொருள்களை, உடைஞ்ச பொருள்களை, கிழிஞ்ச துணிகளை, பயன்படுத்தாத பொருள்களை, இதெல்லாம் க்ளீன் பண்ணி வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக வைக்கிறதோட நல்ல கழுவி செம்மண் இட்டு, கிராமத்தில் செம்மண் இடுவாங்க, எல்லாம் நகரத்தில் இப்போ இல்லாத போச்சு. செம்மண் இட்டு மாக்கோலம் போட்டு, அல்லது கோல மாவில் தண்ணியில் கரைச்சி அழகாக கோடு கூட அழகாக பண்ணுவாங்க. வீடு முழுக்க கோலங்கள் போட்டு, மாவிலை தோரணங்கள் கட்டி, வேப்பிலை கொத்துக்களை வச்சு, இதெல்லாம் என்னென்னா முழுக்க சாமிக்கு நினைக்கிறோம். இப்போ கொரோனாவில் தெரிஞ்சிருக்கோம், அந்த வேப்பலை பற்றியும் மாவிலை பற்றியும் நம்ம நிறைய பேசிட்டு இருப்போம் இல்லையா? அப்போது அதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் சேர்க்குறதால வீட்டில் கிருமிகளிலிருந்து விடுபடுவோம், தொற்று நோய்கள்லேருந்து விடுபடுவோம். அதுக்காக இந்த ஆடி மாதத்தையாவது பயன்படுத்திக்கலாம். அரசாங்கம் எவ்வளோ சொல்லுது நமக்கு தூய்மையாயிரும், சுகாதாரமாயிருன்னு, ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலே இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை இப்போ பயன்படுத்துவோம். வீடை தூய்மையாக்கி வாசலில் மஞ்சள் குங்குமம் விட்டு மலர்கள் தூவி நமக்கு பிடித்த தெய்வத்தை, வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கட்டும், சின்ன படமாக கூட இருக்கட்டும், அதை தொடச்சி ஒரு சந்தனை போட்டுட்டு குங்கும போட்டுட்டு மாலை தான் போடணும் இல்லை, ஒரு முழம் பூ இல்லை, அதுவும் இல்லையா உதிரிப்பூ அப்படி அள்ளி போட்டு மனசை இதமாக வச்சு பக்குவமாக அந்த தெய்வத்தை, நம்ம வீட்டில் செத்த சக்தி இருக்கான்னு நம்புங்க. கோயிலில் இருக்கிற சக்தி கோயிலில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறா, நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தர் இதயத்திலையும், ஒவ்வொருத்தர் உடலிலும், ஒவ்வொருத்தர் உயிரிலும் கலந்து இருக்கிறதான் சக்தி. இதை புரிஞ்சிக்காங்க. ஐயோ கோயிலுக்கு போனால் தான் எனக்கு கடவுள்னா கிடையாது, முடிஞ்சவங்க போங்க, முடியல, நேரம் இல்லை, வயது கா சூழ்நிலை, உடல் சரியில்லை, இப்படிலாம் நிறைய இருக்கு இல்லையா? அவங்களாம் கோயிலுக்கு போய் தான் வணங்கணும்ல. கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது சொன்ன பாட்டு நம்ம தமிழ் பாட்டு, ஆனால் நீ உட்காந்து எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் மன தூய்மையோடு, கர்வத்தோடு இல்லை, மன தூய்மையோடு அந்த ஆடி மாதத்தை வீடை சுத்தப்படுத்தி, மனதை சுத்தப்படுத்தி, அலங்கரித்து பூஜை அறைகளை, அந்த பூஜை அறையை கூட அழகாக அலங்கரிக்கணும். அது பார்த்தாவே நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாவே, ஐயோ உங்கள் வீடு கோயில் மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய இடம் அந்த பூஜை அறை. அது நம்ம எப்படி வச்சுருப்போம்னா, ஒரு படம் தொங்கிட்டு இருக்கோம், அதில் கொஞ்சம் ஒற்றர் இருக்கும், சில பொம்மைகள் வச்சுருப்போம், இல்லை சிலைகளை வச்சுருப்போம், அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் இருக்காது. ஆனால் இப்போ நம்ம நல்லதே நினைப்போம், இதுக்கெல்லாம் நீங்கள் அழகாக தூய்மைப்படுத்தி விக்கிரகங்கள் இருந்தால் அன்னைக்கு முதல் நாள் ஆடி முதல் நாள் ஒரு அபிஷேகம், அபிஷேகன்றதுக்கு பஞ்சாமிரதெல்லாம் தேட தேவையில்லை. கங்கை என்ற புனித நீரை அல்லது சுத்த தம் நம்ம வீட்டில் இருக்க நல்ல தண்ணியை அபிஷேகம் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க, பச்சை பால், காய்ச்சின பால் இல்லை, பால் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் தயிர் எடுத்துக்கோங்க,
முடிஞ்ச ஒரு இளநீர் வாங்கி, இதெல்லாம் கிடைக்கிற பொருள்லாம் சொல்கிறது. இப்படி மஞ்சளால் அபிஷேகம் பண்ணலாம், குங்குத்தில் அபிஷேகம் பண்ணலாம், விபூதியாக, இதெல்லாம் எவ்வளோ பெரிய செலவாகும். கோயிலில் தான் போய் பார்க்கணும் இல்லையே, நம்ம வீடை கோவிலாக்க முடியுமே, நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்தை தெய்வமாக்க முடியும் இல்லையா, நம்ம மனசில் அதெல்லாம் பெருமையாக நினச்சி நம்ம பூஜை பண்ண முடியும்ல. அதனால் ஆடி மாதத்தில் வீட்டில் விக்கிரகங்கள் இருந்தால் அதற்கு உயிரூட்டும் வகையில் அபிஷேகங்கள் செய்து, மஞ்சளால் நீராட்டி, குங்குமத்தால் நீராட்டி, சந்தனை பொட்டிட்டு, குங்கும பொட்டிட்டு, மலர்களால், அதே போல் மந்திர புஷ்பங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள், மந்திரங்கள்னால் நான் வேதம் படிக்கலையே சாஸ்திரம் தெரிய தேவையில்லை. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, எவ்வளோ விஷயங்கள், எளிமையான மந்திரங்கள், இதெல்லாம் மந்திரங்கள் தான். உன்னுடைய மனதை எது திறம்படுத்துகிறதோ அது மந்திரம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் வாயார சொல்லுங்கள், இல்லை பாடுங்க. நிறைய பாட்டு நம்ம பார்க்குறோம்ல சாமி பாட்டுங்க, வருஷக்கணக்கில் பழைய பாட்டெல்லாம் பார்த்து, எல்லாரேஸ்வரி, சௌந்தரராஜன், சீர்காழி பாட்டெல்லாம் இன்றைக்கும் வரமாக இருக்குது. இன்றைக்கும் சில பாடல்கள், நல்ல பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. பஜன் பண்ணுங்கள், கிருஷ்ண பஜனை பண்ணுங்கள், ராம பஜனை பண்ணுங்கள், சாய்பாபா பஜனை பண்ணுங்கள், எவ்வளோ விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. அப்படி ஒரு மணி நேரம் உட்காந்து பண்ணிங்கன்னா அந்த வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்ம பிள்ளைகள்லாம் அதில் எவ்வளோ ஆனந்தமாக விளையாடுவாங்க, எவ்வளோ ரசிப்பாங்க. நம்முடைய சனாதன தர்மத்தை நம்ம அடுத்த சந்ததிக்கு எடுத்து போய் சேர்க்கலாம் இல்லையா. நாம் வணங்குறது மட்டும் இல்லை, என்னுடைய வீடு இப்படி தான் இருக்கும், என்னுடைய கலாச்சாரம் இப்படி தான் இருக்குன்றத மற்றவர்களுக்கு காட்டுவதோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்ம பேர பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டலாம் இல்லையா. அதற்கான முயற்சி இந்த ஆடி மாதத்தில் எடுங்க. ஆடி மாதம் என்பது சக்திகளுக்கு சக்தி கூட்டும் நேரம், அந்த சக்திகளை கேட்டு பெறும் நேரம், அந்த சக்திகளால் வரங்களாய் நமக்கு சாதிக்கக்கூடிய நேரம், அந்த வரங்களால் வாழ்க்கை செழிக்கக்கூடிய நேரம். அதனால்தான் இந்த ஆடி மாதத்தில் வீடை மனதையும் சுத்தம் செய்து, முடிஞ்ச அளவுக்கு அவங்களால் முடிஞ்ச மந்திரங்கள், பாடல்கள், ஸ்லோகங்கள், கந்தசஷ்டி கவசம், இதெல்லாம் என்றைக்கிலிருந்து படிச்சுன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு படி சமஸ்கிருதத்தில் போனால் விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், கந்தகுரு கவசம், எவ்வளோ நூல்கள், முத்தைத்தரு திருப்புகள், முத்தைத்தரு பத்தி திருநகை, அத்தனை லட்சக்கணக்கான பாட்டு நம்ம பாட தேவையில்லையே, ஒரு பாட்டு பாடலாமே. இதெல்லாம் எளிமையாக தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு அது ஜீரணிக்க முடியாது. ஆனால் ஆடி மாதத்தை தூய்மையான மாதமாக நினச்சி இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்கி, அதனால தான் அந்த கல்யாணங்கள்லாம் தள்ளி போடுறது, முக்கியமான விஷயம் ஆடி மாதத்தில் செய்ய மாட்டாங்கன்னா, இந்த ஒரு மாதத்தில் மனதையும் எண்ணத்தையும் ஒன்றுபடுத்துகிற நேரம், இந்த நேரத்தில் வேண்டி வாங்குகிற வரங்கள் அடுத்த 12 மாதத்தில் எல்லாத்தையும் நடக்கக்கூடிய காரியங்களாக மாறும். அது திருமணமாகட்டும், பிள்ளை பேராகட்டும், வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், கல்வியாகட்டும், வீடு மனை வாகனங்கள் வாங்குறதாகட்டும், அத்தனைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவம், வேண்டுதல், பிரார்த்தனை நிச்சயமாக சத்தியமாக பலிக்கும். ஆகவே எல்லாரும் ஆடி மாதத்தில் முடிஞ்சவர்கள் நதிகளுக்கு போயிட்டு வாங்க, வசதி இருக்கிறவங்க, கங்கை, காவேரி. இப்போ இந்த ஆடி மாதம் நிறைய பேர் காசியில் போனால் அந்த 12 மாதத்தில் காசியில் ரொம்ப சிறப்பாக பெரியவங்களுக்கு பிண்ட பிரதானம் பண்ணுவாங்க. அந்த காசி எபிசோட் சொன்னால் அது ஒரு மணி நேரம் போயிட்டே இருக்கும். அகையில் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய அமாவாசை வரும்போது ஆடி அமாவாசையில் முக்கியமாக அவங்கவுங்க ஊரில் இருக்கிற நீர்நிலைகளையோ அல்லது கோயில் அருகில் அந்த பிராமணர்கள் செய்யக்கூடிய தர்ப்பணங்களில் கலந்து கொண்டு முன்னோர்களை நினைவில் நிறுத்தி அவருடைய வேண்டுதல்களுக்கு அந்த எள்ளு தர்ப்பணம்வாங்க இல்லையா, சிரார்த்தம் சொல்லுவாங்க. இப்படி முடிஞ்ச அளவுக்கு, அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஒரு 50 ரூபாய் காணிக்கு கொடுத்தும் பண்ணலாம், 500 ரூபாய் தட்சிணை கொடுத்தும் ஒரு 1000 வர வைக்கலாம், இல்லை 5000 செலவு பண்ணி வீட்லேயும் கோலாகலமாக செய்யலாம். ஆனால் எல்லாத்துக்கும் பலன் ஒன்று தான், இருக்கிறவங்க நிச்சயமாக செலவு பண்ணணும், இல்லாதவங்க குறைச்சி செலவு பண்ணலாம். இருக்குதே இவர் சொல்லிட்டு இருந்தாலும் 500 ரூபாய் செலவு பண்ணுறோம், 50 ரூபாய் செலவு பண்ண வேண்டாம். அதனால் வேதத்துக்கு நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் கெட்டு போயிடும். வேதத்தை மதிக்கணும், வேத விற்பனைகளை நம்ம மதிக்கணும். ஆகையால் நல்ல விஷயத்தில் இந்த முன்னோர்களுக்கு செய்யுங்க, ஆடி மாதம் ரொம்ப நல்லது. உங்கள் ஊர் தெய்வங்களை வணங்குங்க, ரொம்ப நல்லது. வசதி இருந்தால் யாத்திரைகள் சென்று மிகப்பெரிய புராதன ஸ்தலங்களை வழிபட்டுவாங்க, நல்லதே நடக்கும். ஏன்னா ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை இப்படிலாம் இருக்குது. ஸ்தல யாத்திரைனா நமக்கு இந்த பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறது ஸ்தல யாத்திரை கிடையாது. ஸ்தலம் என்றால் பல்லாண்டு கணக்குகளாக முனிவர்கள் தபசிகள் உருவாக்கின கோயில்கள், இறைவனே தனக்காக உருவாக்கப்பட்ட கோயிலெலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த மாதிரி சனாதன கோயில்களுக்கு போயிட்டு வாங்க.
அதனால் இது இல்லையேன்னு வருத்தப்படுறதோட இருக்கிறத இருக்கிற மாதிரி செய்து சந்தோஷமாக வாழறதுக்கு வழி பண்ணிக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு நிறைய. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளியை பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம்.